ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம், எலன் மஸ்க் மீது பிரமிட் திட்டம் என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அது $366B அந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து இப்போதைக்கு தொடர்ந்துருக்காங்க. நஷ்ட ஈடு கேட்டு $258 பில்லியன் மதி வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஜம்பு ட்ரேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ற எல்லாத்துக்குமே ஒரு ஏபிஐ காயின் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் குரூப்ல என்எஃப்டி எப்படி வந்து ஃப்ரீயாகவே கலெக்ட் பண்றது, அது எப்படி ஓப்பன் சே அக்கௌண்ட்டுக்கு மாத்துறது, எல்லா டீட்டெயில்ஸும் டெலிகிராம் குரூப்ல நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2021 மே மாசத்துல டாஸ் காயினோட பிரைஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 55 ரூபா வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா 5 ரூபா 50 பைசாவுக்கு கீழே தான் இருக்கு. அதாவது 2020 லாஸ்ட்ல இந்த டாஸ் காயினோட பிரைஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 19 பைசா 25 பைசா சம்திங் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருந்தது அந்த டைம். அதுக்கப்புறமா 5 மாசத்துல 55 ரூபா வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரே ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் சார் ஒரு ட்வீட் போட்டதுனால தான். இவர் போட்ட ட்வீட்னால மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனது. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எலான் மஸ்க் சார் வந்து இவர் ஒரு ட்வீட் போட்டு இவர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாரு இந்த டாஸ் காயினம், அதனால இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி எல்லாருமே வந்து நஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது. எலான் மஸ்க் மீது $258 பில்லியன் அளவுக்கு நஷ்டஈடு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த டாஸ் காயினை மறுபடியும் ஒரு ப்ரொமோட் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இருந்தாலும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜம்பு ட்ரேடுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யாரெல்லாம் சைன் அப் பண்ணுறாங்க, $25 கொடுத்து என்எஃப்டி கலெக்ட் பண்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏபிஇ காயின் வந்து ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜம்பு ட்ரேடோட கம்யூனிட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளே டு ஏர்ன் கேமை பற்றி டிஸ்கஷன் எல்லாமே பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதனால எல்லாருமே போய் கலந்துக்குங்க. ஜம்பு ட்ரேடில் உள்ள என்எஃப்டியை பார்த்தீங்கன்னா $25 கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $1,600 $800 இந்த மாதிரி பெரிய பெரிய லெவலில் தான் வந்து ஹையில் தான் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஓப்பன் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா $25 கொடுத்து ஒரு என்எஃப்டியை கலெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஏபிஇ காயின் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள புதுசாக என்ட்ரி ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஐநார் டெபாசிட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்க இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கரன்சியை உங்கள் வேலெட்டுக்கு வாங்கி அனுப்பிவிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சீ யூ. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பை.